வணக்கம். இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு பயணியர் விடுதியிலே. எழுதியவர் அண்ணம். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த அந்த டிராவல்ஸ் பங்களாவில் தங்கியிருந்தான் சந்திரன். ஒரு கம்பெனியின் பிரதிநிதியாக தன் பெயரை பதிவு செய்து கொண்டிருந்த அவன் உண்மையில் ஒரு நாகரீக திருடன். அவனுடைய ஏரியா பாரதம் முழுவதும். பெங்களூரில் தேட்டை போட்ட நகைகளின் பெரும் பகுதியை ரகசியமாக ஒரு இடத்தில் விற்று ரொக்கமாக பெரிய தொகையை பெற்று வந்திருந்தான். மறுநாள் இன்னொரு கோஷ்டி பாக்கி நகைகளை வாங்கி கொள்வதாக சொல்லியிருந்ததால் இரவு இங்கு தங்கும்படி நேர்ந்துவிட்டது. இரண்டே அறைகள் இருந்த அந்த பங்களாவில் மற்றொரு அறை காலியாக இருந்தது. வேறு வேலையில்லாத சந்திரன் அறைக்குள் குறுக்கும் நெருக்குமாக நடை போட்டு கொண்டிருந்தான். பக்கத்தில் சினிமா தியேட்டர் இருந்தாலாவது போய் வரலாம். திடீரென்று அவன் மனதில் ஒரு எண்ணம் எழுந்தது. தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த அந்த பங்களா எந்த இரவும் காலியாக இருந்ததாக அவன் கையெழுத்திட்ட பதிவு புஸ்தகம் காட்டவில்லை. இந்த வாட்ச்மேனை ஏதாவது சாக்கு சொல்லி வெளியே அனுப்பி வைத்துவிட்டால் தங்கும் பிரயாணிகளிடமிருந்து ஏதாவது தட்டி பறிக்கலாம். பக்கத்தில் உள்ள நகரத்துக்கு வரும் வியாபாரிகள் இரவு மட்டும் தங்க வரலாமே. இரண்டு மூன்று வாரங்களாக தொழில் செய்யாத கையில் நமச்சல் பரவ தொடங்கியிருந்தது. வாட்ச்மேன் இருந்த குடிசை பக்கம் போய் அவனை அழைத்தான். கூப்பிட்ட குரலுக்கு வந்தவன் இளைஞன், வயது 30 இருக்கும். வந்தவன் முகத்தில் அலுப்பு தெரிந்தது. இந்த இரவில் எந்த கடைக்கு எதற்காக விரட்டப் போகிறானோ என்ற எரிச்சல். என்ன வாட்ச்மேன், தனியாக இருக்கிறீங்களே, போர் அடிக்கலையா என்று கேட்டான் சந்திரன். என்னங்க செய்யறது, படைப்பு இதா போச்சு, அலட்டிக்கிட்டா முடியுங்களா என்று உண்மையில் அவன் அலட்டி கொண்டான். ஒரு சினிமா, ஒரு நாடகம், எதற்குமே போக முடியாதே. எங்கேயுமே போக முடியாதா? நீங்கள் ஒன்று, எங்கள் ஆயா காயலாக கிடக்குது, இப்போவோ அப்போவோ இருக்குதுன்னு ஆள் மேலே ஆளாக வருது, நகர முடியலையே. இன்ஜினியர் ஐயா பதில் ஆள் பிடிச்சி அனுப்புறதுக்குள்ளே நான் தவிச்சு போயிட்டேன். நான் போய் சேர்றதுக்குள்ளே ஆயா போய் சேர்ந்துடுச்சு. அடப்பாவமே, என்னால் தனியாக ஒரு நாள் கூட இருக்க முடியாது, பைத்தியமே பிடித்துவிடும். எனக்கும் முதல்ல அப்படிதானுங்க இருந்ததே, ஆனால் போக போக சரியாயிடுச்சுங்க. சந்திரன் தன் பையிலிருந்து சிகரெட் பாக்கெட் ஒன்றை உருவினான். திறந்து அதில் ஒன்று எடுத்து பற்ற வைத்து கொண்டான். பாக்கெட்டை அப்படியே வாட்ச்மேனிடம் நீட்டினான். வேண்டாமுங்க என்று சொல்லியபடியே வாட்ச்மேன் ஒரு சிகரெட்டை எடுத்தும் பற்ற வைத்து கொண்டு வலித்து பார்த்தான். ஆகாசத்தில் மிதப்பது போல் இருந்தது. உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது. நீ வேண்டுமானா இன்று டவுனுக்கு போய் ஒரு சினிமா பார்த்துட்டு வா, உனக்கு பதிலாக நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றான் சந்திரன். இன்ஜினியர் வந்தால்? இந்த இரவில் அவர் எங்கே வரப்போகிறார்? வரமாட்டார். அப்படியே வந்தாலும் உனக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன். சந்திரன் தன் மணி பர்ஸை திறந்து ஒரு 5 ரூபாயை நீட்டினான். வாட்ச்மேன் கண்களுக்கு அந்த நோட்டு பெரிய பொக்கிஷமாக தெரிந்தது. சினிமா என்ன சினிமா, 5 ரூபாய்க்கு சொர்க்கத்தையே காட்டக்கூடிய இடம் அவனுக்கு தெரியும். நோட்டை தன் பையில் திணித்து கொண்டு லார்ஜ் ரிஜிஸ்டரை சந்திரன் கையில் கொடுத்துவிட்டு சீட்டி அடித்தபடி வாட்ச்மேன் வெளியே போனான். சந்திரன் தன் அறையை இழுத்து மூடினான். மிக சாதாரணமான ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு ஒரு துண்டை தன் தலையில் முண்டாசாக கட்டிக்கொண்டு பங்களாவின் வாசலில் காத்திருந்தான். சந்திரனுக்கு அவன் அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை உண்டு. இதுவரை அவன் எதிலும் தோற்றதில்லை. அவன் மதிப்பிட்டது பிசகியதில்லை. வாட்ச்மேன் திரும்பும்போது இரவு 2 மணி ஆகிவிடும். அதற்குள் யாராவது வராமல போகிறார்கள். வந்து தங்குபவர் மறுநாள் காலை விழுத்து பார்ப்பதற்குள் சந்திரன் எவ்வளவோ தூரம் போயிருப்பான். 9 மணி அடித்துவிட்டது. சந்திரனுக்கு தூக்கம் தூக்கமாக வந்தது. இனி யார் வரப்போகிறார்கள்? உட்புறமாக தாளிட்டு படுக்க வேண்டியதுதான். வாட்ச்மேன், வாட்ச்மேன், இனிமையான பெண் குரல் கேட்டது. இதோ வந்துவிட்டேன் அம்மா என கூறியபடி பாய்ந்து வெளியே போனான் சந்திரன். அங்கே கருப்பு நிற கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதிலிருந்து தளதளவென்று ஒரு பெண் பளபளவென்று உடை தரித்து இறங்கினாள். அவள் ஒப்பனையிலிருந்தே சந்திரன் அவள் ஒரு பசையுள்ள பெண் என்பதை அறிந்து கொண்டான். கையில் வைத்திருந்த சிறு பெட்டியை அவள் கீழே வைக்கவில்லை. அதில் என்ன இருக்கும்? நகைகள், பணம். சந்திரன் போட்ட கணக்கு மனக்கணக்கு திருப்திகரமாக அமைந்தது. காக்கி உடை அணிந்த டிரைவர் பக்கத்தில் பணிவுடன் நின்றான். ரூம் இருக்கா வாட்ச்மேன்? வந்தவள் கேட்டாள். இருக்குதுங்க அம்மா என்று காத்திருந்த சந்திரன் சொன்னான். வாட்ச்மேன் கொடுத்து போயிருந்த சாவியை கொண்டு பக்கத்து அறைக்கதவை திறந்தான்.
விளக்குகளை பொருத்தினான். டிரைவர் ஒரு சிறு பெட்டியையும் கூடையையும் எடுத்து உள்ளே கொண்டு வைத்தான். பதிய வேண்டிய புஸ்தகத்தை சந்திரன் பணிவுடன் நீட்டினான். தன் ஜாக்கெட்டில் செருகியிருந்த பேனாவை அவள் எடுத்தாள். சந்திரன் கண் கொட்டாமல் பார்த்தபடி நின்றான். மிஸ் ரஞ்சனா, சினிமா ஆர்டிஸ்ட், 82 ஸ்வப்னா நகர், முதல் கிராஸ் தெரு, சென்னை 94 என எழுதி திருப்பி கொடுத்தாள். படித்து பார்த்த சந்திரன், நட்சத்திரம் அல்லவா, ஜொலிக்கிறது என நினைத்து கொண்டான். பக்கத்து ரூம்ல யார் மேன் இருக்காங்க என கேட்டாள் வந்தவள். யாரோ சின்ன புள்ள, மெட்ராஸிலிருந்து வந்திருக்குதுங்க என்றான் சந்திரன். மிஸ் ரஞ்சனா தன் கைப்பையை திறந்து ஒரு 10 ரூபாய் தாளை நீட்டினாள். ஊருக்குள்ளே போய் இரண்டு செட் டிஃபனோ காஃபியோ வாங்கி வா, நீயும் சாப்பிட்டுக்க, பசி வயிற்றை கொள்ளுது என்று அவனிடம் கூறியவள் டிரைவரிடம் திரும்பினாள். இந்தாப்பா டிரைவர், நாளைக்கு 1 மணிக்கு வாகனியில் ஷூட்டிங் இருக்கு, காரில் ஏதோ சத்தம் வருது, பார்த்து வை, அப்புறம் தலையை சுரிஞ்சிக்கிட்டு நின்ன சீட்டை கிழிச்சு விடுவேன். கையில் டிஃபன் கேரியருடன் சீட்டி அடித்தபடி தன் அறையை விட்டு புறப்பட்டான் சந்திரன். சாப்பாடா கொண்டு வர சொல்கிற? நாளைக்கான உன் நாஸ்தாவுக்கு பிறகு யாரிடமாவது பிச்சை தான் கேட்க வேண்டும், அத்தனையும் துடைத்து எடுத்து கொண்டு போக மாட்டேன் என நினைத்தபடி அவன் நடந்தான். ஞாபகமாக தன் அறையை பூட்டிவிட்டு புறப்பட்டான். அந்த நேரத்தில் ஊரில் எங்கும் சாப்பாடு கிடைக்கவில்லை. தோசை கடை ஒன்று தான் திறந்திருந்தது. மிட்டாய் கடை ஒன்று மூடப்படும் நேரம். 4-5 பொட்டலங்கள் வாங்கி கொண்டு சந்திரன் திரும்பினான். அவன் மீண்டும் விடுதியில் நுழையும் போது கார் ஏதும் அங்கு இல்லை. டிரைவர் காரை சரிபார்த்து வர எடுத்து போயிருப்பான் என நினைத்தான். கிட்ட நெருங்கியவனுக்கு விடுதியில் 2 அறைகளும் திறந்து கிடப்பது தெரிந்தது. கையில் இருந்த பொட்டலங்களையும் டிஃபன் கேரியரையும் அப்படியே வைத்துவிட்டு விரைந்தான். 2 அறைகளிலும் 1 சாமான் கூட இல்லை. துப்புரவாக துடைத்து விட்டு போயிருந்தார்கள். சந்திரன் உடுத்தியிருந்த உடையும் அந்த பெண் கொடுத்த 10 ரூபாயும் மீதி சில்லறையும் தவிர வேறு ஏதும் இல்லை. தலை சுற்ற அப்படியே உட்கார்ந்தான் சந்திரன். வல்லவனுக்கு வல்லவன் என்று கேட்டிருக்கிறான், இப்போது வல்லவனை பார்த்தே விட்டான். இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. இந்த கதையில் அவன் திருட நினைக்கிறான், கடைசியில் அவன்கிட்ட இருந்தே ஒரு பொண்ணு திருடிட்டு போயிடுறான். மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.